வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னோடு கைகோர்க்கும் நேரம். இது Episode-88. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரும் ஆதியவே பார்த்துட்ருக்கா. ஆதி என்ன ஷாலினி, ஐ எம் ரைட். விக்ரம், யுவர் ஆல்வேஸ் ரைட்டுனா. சிந்து, எஸ் சிபிஐ குரங்கு, யுவர் ரைட். விக்ரம், ஷெட்டப். ஷாலினி, ஒய் ஷோல்ட் ஐ மேன். ஆதி, ஆ போதும், போத் ஆஃப் யூ செட்டப். விக்ரம், சிந்து வாயை முடிக்கிட்டாங்க. ஆதி, நீ போ ஷாலினி, போய் போட்டு சாப்பிட்டு. ஷாலினி ஆதி முறைக்கிறான். ஆதி நக்கலாக பார்க்குறாரு. பாரு, ஆதிக்கே சொல்கிறா. ஆதி, லுக் ஹியர். என்னம்மா டயர்டாக இருக்கா, ரூமுக்கு போகலாமா? பாரு, ம், போகலாமாம்மா. விக்ரம், ஏன் ஏன் ரூமுக்கு போகிறீங்க, வாங்க எல்லோரும் கார்டனுக்கு போகலாம். ஆதி, ஏன்டா உனக்கு கேஸ் இல்லையா? விக்ரம், ஏன் இல்லாமல் அந்த கேஸை கோர்ஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுச்சுனா. ஆதி, என்னடா சொல்கிறேன். விக்ரம், வெயிட் அண்ட் வாட்ச்மேன், இப்போ போகலாம் வாங்க. ஆதி பாரு பார்க்குறாரு. பாரு போகலான்னு சொல்கிறா. விக்ரம், அதான் சிக்னல் வந்துடுச்சுல, வாங்க வாங்க. எல்லோரும் கார்டனுக்கு போகிறாங்க. நிஷா, விக்ரம் அண்ணா, இங்கே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தாவாச்சும் டிவி பார்த்துட்ருப்பேன். நான் விஸ் டூ போரிங்னா. ஆதி பாரு மட்டும் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. பாரு ஆதி ஷுடரில் சாஞ்சிருக்கா. ஆதி இவங்க பேசுகிறத கேட்டுட்ருக்காரு. பாரு அகைன் கையை சுரண்டான். ஆதி லோ வாய்ஸ், சுரண்டி சுரண்டி ஸ்கின்னை கையோடு எடுத்துடாதடி, என்னன்னு சொல்லு. பாரு, என்ன உனக்கு வர வர அவங்ககிட்ட பேச்சு அதிகமாகுது? என்ன மாமா, பழைய பார்வதி பார்க்கணுமா? ஆதி ஜக்ஸ், ஏ ராட்சசி, அவள்லாம் ஒரு ஆளுன்னு ஏண்டி? பாரு, மாமா அவகிட்ட ஓவராக பேசினேன் வை. அவனே பழைய பார்வதி மாறிடுவேன் ஜாக்கிரத. ஆதி, ஏய், என்ன வாய் ரொம்ப ஓவராக போகுது? ஏன், நாங்கள் மாற மாட்டோமா ராட்சசி? பாரு, என்ன சொன்ன? ஆதி, ராட்சசின்னு சொன்னடி, ராட்சசி ராட்சசி. பாரு, மாமா உன்னை அவர்கிட்ட ரிலீஸ் ஆகி அவர் அடிக்கிறான். ஆதி அவ கையை பிடிக்கிறாரு. ஆதி, ஏய், அடிக்காதடி. பாரு, ராட்சசின்னு சொல்கிற, உன்னை நீ கொல்லாமல் விட மாட்டேன்டா. ஆதி, டாவா? பாரு, ஆமாண்டா டாடா. ஆதி, ஏ பிசாசு, டா சொல்லாதடி. பாரு, நீ டி சொல்லாதடா டுபுக்கு. ஆதி, டுபுக்கா? அவள் கையை பிடிச்சிடுத்து அவள் எப்படி கிஸ் பண்ணுறாரு. பாரு ஷாக், அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு கையை கீழே போட்டுட்டா. அங்கேருந்து மொத்த பேரும் இதை பார்த்துட்டு இருந்தவங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, சட்டுன்னு கண்ணை மூடிட்டாங்க. ஆதி சிரிச்சுட்டு அவள் எப்படி கிஸ் பண்ணுறாரு. அப்போ தான் ஷாலினி வெளியே வரா. ஸ்டன் நைட் அப்படியே நிற்கிறா. ஆத்தத்தோட ஆதி அவளை ஓரக்கணால் பார்த்துடுறாரு. இன்னும் டீப்பாக அவள் ஹிப்பை சுற்றிக்கிட்டு எழுத்து அவள் ஹிப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவள் இப்பில் கிஸ் பண்ணுறாரு. பாருவோட கண்ணை சிரிக்குது. ஆதியோட பேகரை பிடிச்சிக்கிறா. பாரு ப்ரீத் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ணுறாரு. பாரு ப்ரீத் பண்ணுறா அவரை அடிச்சுக்கிட்டே. பாரு, ஃப்ராடு ஃப்ராடு டுபுக்கு, என்னடா பண்ண? ஆதி, உன் வாயை மூணுண்டி பார்த்தா தெரியல. பாரு, உன்னை விக்ரம் டு ஷாம் அடுத்த கிஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்கடாமாம்மா, நிறுத்துறியா? ஷாம், அதாண்டா தெரியாமல் பார்த்துட்ருக்கேன், இருடா. ஆதி, டுபுக்குன்னு சொல்லாதடி. பாரு, சொல்லுவேன். ஷாம், அடைச்சி நிறுத்துங்க. ஆதி பாரு அப்போ தான் அவங்க இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. பாரு ப்ளஷ் ஹெவிலி. அப்படி ஆதி செக்ஸில் அவள் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஆதி அவளை பார்த்து சிரிக்கிறாரு. எல்லோரும் அவங்கள முறைக்கிறாங்க. விக்ரம், ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னு கூட யோசிக்காமல் என்ன வேலை இதெல்லாம்? ஆ, ஆதி, யாருப்பா அந்த குழந்தைங்க? விக்ரம் பாப்பா மாதிரி ஃபேஸை வச்சுட்டு, வேறு யார், நாங்கள் தான். ஆதி, அந்த கட்டையை எடுத்தேன், இன்றைக்கி உன் மண்டையை பொழந்து. விக்ரம், ஹா, இப்படி சொல்ல சொன்னது நான் இல்லை மாமா. ஷாம், பயப்புள்ள நம்மளை எப்படி கூத்து விட்டுருச்சேன். சிந்து, அண்ணா அவன் போய் சொல்கிறான், மாமாலாம் எதுவும் சொல்லலை, இவன் தான் அப்படி சொல்லிட்டு மாமாவை கூத்து விடுறான். விக்ரம் வாயில் கை வச்சு அவளை பார்க்குறாரு. சிந்து முறைக்கிறா. ஷாம், தெய்வமே எனக்கு நீ பொதுண்டி என் செல்லமே. அவளை சைடாக ஹக் பண்ணிக்கிறாரு. விக்ரம், அடுத்த பேர் ரெடி. ஷாம், பொறாமல் பிடிச்சோம், போட எழுந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். விக்ரம், யார் யாருனானா? ஆதி, டேய், ஆதி கையில் ஸ்டிக் இருக்கு, அதை கீழே தட்டிட்டு விக்ரம்னு அதை கண்ணை காட்டுறாரு. விக்ரம் சைலண்ட். சிந்து சிரிக்கிறா. ஆதி, டே ஷாம், உள்ளே போய் என் ரூமில் இவ்வளோ ஷர்ட் இருக்கும், அதை எடுத்து வரியா ப்ளீஸ்.
கதிர் யாரையும் எங்கேயும் போக வேணாம், இந்தாங்க அவளோட ஷெட்டர் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அரு ஸ்மெயில் பண்ணுறா, கதிர் அவளை சைட் ஹெக் பண்ணிட்டு வந்து அவளுக்கு பக்கத்தில் கீழே உட்கார்றாரு. அஞ்சலி, பார்வதி உன்னை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது, எல்லோரும் கொஞ்சம் கோபமாக அவளை பார்க்குறாங்க. அஞ்சலி, வெயிட் விஷ்ணு தி ஃபேமஸ் டாக்டர், தொட்ட எல்லா ஆப்ரேஷன்லையும் சக்ஸஸ் பண்ணுற டாக்டர் தி கிரேட் ஆதித்யா, இன்னொரு பக்கம் ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன், தொட்ட எல்லா சர்ஜரியுமே தோற்று போனதில் ஷாம், இன்னொரு சைட் சிட்டியவே கலக்கிட்டுருக்கு அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் போலீஸ் கதிர்வேல், இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் ஓரசா தி கிரேட் சிபிஐ விக்ரம ஆதித்யா விஜய் பிரகாஷ், விக்ரமோட ஃபுல் நேம் விக்ரம ஆதித்யா. அஞ்சலி, ஆ எக்ஸைட்லி, இப்படி சிட்டியோட பாதி பேக் போன் நீங்கள் நாலு பேரும், பட் பார்க்கிட்ட எக்ஸைட் ஆப்போசிட், அப்படி அவகிட்ட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆதிஷாம் கதிர் விக்ரம் ஸ்மைல், நாலு பேர் சேர்ந்து பிகாஸ் சி இஸ் அவர் லைஃப் லைன். சந்தியா, அஞ்சலி, சிந்து, மாயா, நிஷா ஃபீல் ஸோ ஹாப்பி ஆன் தேர் பாண்ட். தேவ் விஷ்ணு ஸ்மைல், அஞ்சலி இப்போ சொல்லுங்கள் என் பொசிசிவ் தப்பில்லையே. ஷாலினி, தப்பில்லை அஞ்சு, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவள் வந்து அவங்க பக்கத்தில் உட்காரா, அஞ்சலி கண்டுக்கல. ஷாலினி, ஆனால் ஏன் நீங்களே ஒன்று யோசிக்கல, உங்கள் இடத்த அவளுக்கு கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தோணலையா? என்ன சிந்து, நீ உன்னோட அண்ணன் உங்ககிட்ட பேசுறதில்ல, உன் தம்பி உங்கள்கிட்ட செல்ல சிண்டல்கள் இல்லை, அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை, அவள் பின்னாடியே சுற்றிட்டுருக்காங்கன்னு நானே ஃபீல் பண்ணுறேன், உனக்கு ஃபீல் ஆகலையா? பாருக்கு சுருக்குன்னு இருது அவளை, அவளை ஏதோ சொல்ல போகிறா, ஆதி உக்கையை ஹோல்ட் பண்ணுறாரு, பார் அவரை முறைக்கிறா. ஆதி அமைதியாரன் கண்ணால் சொல்கிறாரு, பார் அவரை முறைச்சிட்டு அமைதியாக உட்கார்றா. சிந்து, ஆ ஷாலினி பச்சையாக தெரியுது, ஷாலினி பார்த்தியா, பாருக்கு ஷாக்கு. சிந்து, வெயிட், நான் பச்சையாக தெரியுதுன்னு சொன்னது என் பேபியை பற்றி நீ சொன்னதில்லை, எங்களை ஏற்றி வரேன்னு பச்சையாக தெரியுதுன்னு சொன்னேன். ஷாலினி டோன்ஸ், சிந்து நக்கலா, உன் ஆதார் வேலையை எங்கிட்ட காட்டாத ஷாலினி, நீ இந்த வீட்டில் கெஸ்ட்டு. ஷாலினி, சிந்து, ஷாலினி வெயிட், என் அப்பா முடிவு பண்ணதால் மட்டும் இந்த வீட்டுக்கு மறுமலை ஆகிட முடியாது, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்று, நாங்கள் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல், இப்போ கூட என் அப்பா கிட்ட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னால் போதும், நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டே, ஸோ உன் ஆறுதல் வேலையை விட்டுட்டு இப்போ போய் வேறு வேலை இருந்தால் பாருப்போம். ஷாலினி, சிந்து, நீ சிந்து ஏ போடி. ஷாலினி டென்ஷனாக எழுந்து போகிறா. ஷாலினி, ஏ சிந்து, என்னையும் அசிங்கப்படுத்துகிற, உன்னை அவகிட்டருந்து பிரிக்க விட மாட்டேன்டி, அவகிட்டிருந்து ஒவ்வொருத்தரையும் அவகிட்டிருந்து பிரித்து லாஸ்ட்டாக ஆதி, ஆதி நீ எனக்கு மட்டும்தான். சிந்து நல்ல மூட இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டா, பேய் மூஞ்சி பாரு பார்க்குறா, அவள் கண்ணு கலங்கியிருக்கு. சிந்து, ஏய் நீ எதுக்காக இந்த பேய்க்காகலாம் மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க, விட்டு தொலடி. பாரு கையை விரிக்க சிந்து ஹாப்பியாக போய் நின்று அவள் ஹெட்டில் சஞ்சி ஹாக் பண்ணிக்கிறா. பாரு, லவ் யூ பேபி. சிந்து, அண்ணா வித் யுவர் பர்மிஷன். ஆதி சலிப்பா கை வேவ் பண்ணுறாரு. சிந்து, அச்சோ ரொம்ப தான், லவ் யூ டூ பேபி. ஆதி, போதும் விடுங்கடி வந்துட்டாங்க. பாரு சிரிக்கிறா. சிந்து, அண்ணா உன்னை பார்த்துக்கிறாரு. ஷாம் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா, அவர் ஷோல்டரில் சாஞ்சே. விக்ரம், பப்ளிக் பப்ளிக். ஷாம், இவன் ஒருத்தன் பொங்கிகிட்டே இருக்கான். நிஷா, அட போங்கப்பா, எனக்கு வர வர ரொம்பவே போர் அடிக்குது, நான் வீட்டுக்குள்ளேயே போகிறேன். தேவ், என்னாச்சே நிஷா பிசாஸுக்கு? நிஷா, தேவன்னா கொண்டுடுவேன். ஆதி, ஏஷு சரி சொல்லு நிஷா குட்டி, என்னாச்சே? நிஷா, ஆதியண்ணா இங்கே பாருங்கள், இந்த நைட் டைம் இந்த ப்ரீஸ் அப்புறம் இந்த நேச்சர் இதெல்லாம் நம்மளை சூழ்ந்துருக்கு இந்த டைமில், நாம் ஹைடன் செக் விளையாடுனா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆதி, அதான பார்த்தேன், சாப்பிட்டோமா அப்படி ஒரு தூக்கம் போட்டோமான்னு இல்லாமல் இப்படி ஹைடன் செக் விளையாட கூப்பிட்றேன் பைத்தியக்காரி. நிஷா, அட போனா, நீ எப்போ பாரு தின்னு தூங்கிட்டுரு. தேவ், அதாண்டி சொர்க்கமே. ஆதி, தேவ் தேவ் சாரி பாஸ். ஆதி, சரி நிஷா கூட யாரெல்லாம் விளையாட போகிறீங்க? சிந்து, மாயா, அஞ்சலி, ஷாம் கை தூக்குறாங்க. விக்ரம், தேவ், விஷ்ணு, ஷாமம் முறைக்கிறாங்க. ஆதி பாரு சிரிக்கிறாங்க. விஷ்ணு, ஏன்டா மானத்தை வாங்குற? ஷாம், ஏ என்னப்பா இவ்வளோ அழகான கேம், அது இந்த டைமில் இன்னும் செமையாக இருக்கும். நிஷா, எஸ் மாமா நீங்கள் ரைட், அவங்க வரலைன்னா? நிஷா, அவங்க வரலைன்னா விடுங்க, நம்ம விளையாடலாம். விக்ரம், ஆஹா நாங்களாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், நீங்கள் எல்லோரும் கெஞ்சி கேட்டதால் நாங்களும் வரலான் இருக்கோம். நிஷா, மாயா, அஞ்சலி, சிந்து, நாங்கள் கெஞ்சி கேட்கலையே. விக்ரம், இல்லைம்மா இனிமேல் கேட்பீங்கன்னு. சந்தியா எல்லாத்துக்கும் சைலண்டாக உட்காந்துருக்கான். ஆதி ஆதியை நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. விக்ரம், சொல்லுங்களேண்டா, நானே எவ்வளோ தான் சமாளிக்கிறது. தேவ், விஷ்ணு, கதிர், ஆமாம்மா. நிஷா, என்ன அவ்வளோ ஆமாம் போடுறாங்க, ஒருவேளை உண்மையாகவே நம்ம கெஞ்சி தான் கேட்டோமோ?
ஷாம் அவங்க எல்லாத்துக்குமே ஆமாம் தான் போடுவாங்க. இப்போ பாருங்கள், டேய் நான் தானே கமலஹாசன். விக்ரம் தேவ் கதிர் ஆமாம் அப்புறம் யோசிச்சு விக்ரம் வருகிறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஷாம் பார்த்தீங்களா, சரி வாங்க போகலாம். நிஷா ஆனால் யார் ஃபர்ஸ்ட்? தேவ் இங்கி பிங்கி பங்கி போடலாம் வாங்க. அதில் நிஷா தான் சேட்டர். அவ கண்ணை கட்டிட்டு எல்லோரும் பின்னாடி போக ஆதி பாரு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. பாரு அவங்க விளையாடுறத பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறான். ஆதி அவர் ஹாப்பினஸ்ஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி சந்தோஷமாக இருக்கே பண்ணாட்டி. பாரு அவரை பார்க்குறான். ஆதி ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. பாரு என்னை விட இப்போ யாருமே ஹாப்பியாக இருக்க முடியாது மாமா, என்னை அவ்வளோ அழகாக ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிற புருஷன், அப்புறம் என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்க என்னோட குழந்தனார், இப்படி எனக்காக வாழ்கிறேன் குடும்பம். பாரு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கான்னு கேட்குறியம்மா. அவர் கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு லிப்பில் கிஸ் பண்ணுறா. பைட் பண்ணி ஆதி எக்ஸ்ட்ரீமி ஷாக்கு. பாரு அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கை எடுத்து அவளை ஹோல்ட் பண்ண வைக்கிறான். ஆதி ரியாலிட்டிக்கு வந்து அவர் ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. பாரு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறா. அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி என்னடி இப்படி ஷாக் தர? பாரு நான் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல மாமா. ஆதி அதுக்குன்னு இப்படியா? பாரு அட போமாம்மா, இன்றைக்கி நான் அளவு கடந்த ஹாப்பினஸில் இருக்கேம்மாம்மா, எனக்கு ஒரு ஆசைமாம்மா. ஆதி என்னது? பாரு அது என் டெலிவரி நீங்கள் தான் பார்க்கணும். ஆதி ஷாக். ஏய் என்ன விளையாடுறியா? பாரு என்னம்மாம்மா நீ எப்போவுமே ஆசை என்னன்னு கேட்பேல, இப்போ சொன்னால் பண்ண மாட்டேங்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ தான் எனக்கு டெலிவரி பண்ணுற. ஆதி சி ரிஸ்க் இருக்காதடி. பாரு கொன்றும் ஒன்று, நீ பயப்படுறாளா? ஆ எத்தனை ஆப்ரேஷனை அசால்ட்டாக பண்ணுற? ஆதி ஏய் அது வேறு இது வேறடி. பாரு எல்லாம் ஒன்று தான். ஆதி அன்னைக்கு ஸ்ட்ரெடிஷனில் பார்க்கலாம். பாரு இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்கோ, நீ டெலிவரி பண்ணாமல் நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போக மாட்டேன். மாமா எவ்வளோ பெயினாக இருந்தாலும் அப்படியே தான் இருப்பேன். நீ வர வரைக்கும் என்னை பற்றி தெரியுமில்ல உனக்கு? ஆதி கிட்டன் எப்படி நீ ரொம்ப இடம் பிடிக்கிறடா. செல்லக்குட்டி தேசு நீங்களும் உங்கள் அம்மா மாதிரி இருக்காதிங்க சரியா? பாரு அவர் கதை திருகிறா. பாரு உனக்கு ரொம்ப வாயாகிருச்சு, குழந்தைகிட்ட என்ன சொல்லி கொடுக்குற? ஆதி எச்சரிக்கை பண்ணுறடி. பாரு கொன்றும் ஒன்று, நான் சொன்னால் சொன்னதான், இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. இந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ரீட் எல்லோரும் வராங்க. டயர்டாக வந்து அப்படி தரையிலேயே படுக்கிறாங்க. பாரும் ஆர்வ குளாரில் போய் விக்ரம் கையில் படுத்துக்கிட்டா. விக்ரம் ஆ பிசாசு கைடி. பாரு அதான் ஹாம் சேர்த்து வச்சுருக்கேல, அப்புறம் என்னடா நடிக்கிற? ஆதி ஏ கீழே எதுக்கிட்டி படுத்துருக்க, எழுந்துரடி. பாரு மாமா மாமா ப்ளீஸ் இது நல்லா இருக்கு மாமா. ஆதி அது சரி. ஆதி போய் பாரு பக்கத்தில் படுக்கிறாரு. பாரு பொறுமையாக நாங்கள் வந்து ஆதி கீழே படுத்துக்கிறா ஸ்ட்ரைட்டாக. எல்லோரும் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. பாரு என்ன செம ஆட்டம் போல. ஷாம் ஆமாம் பாப்பா ஜாலியாக இருந்துச்சு. கதிர் என் பிரின்சஸ் தான் மிஸ் பண்ணோம். பாரு நானும் நானும். ஆதி என்ன நானும், பாப்பா இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லையா? பாரு அது எப்படி மாமா, நான் கேர்லெஸ்ஸாக இருப்பேன். நீயே போன்னு சொன்னாலும் நான் போயிருக்க மாட்டேம்மாம்மா. ஆதி ஸ்மைல். ஆதி சரி டைம் ரொம்ப ஆயிடுச்சு வாங்க போகலாம். எல்லோரும் எழுந்திருக்கிறாங்க. டயர்டாக இருந்ததால் அவங்க உங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஆதி மட்டும் அகிலா பால் குடிக்க சொன்னாங்கன்னு பாலை குடிச்சிட்டு மேலே போகிறாரு. இதை ஷாலினி பார்த்து சிரிக்கிறான். அக்களா ஷாலினி ஆதி ஆதிக்கிட்ட போகிறான். ஆதி தள்ளாடுறாரு. அவரை ஹோல்ட் பண்ணி அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. சீன் ட்ரீஸ்